அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கடந்த 10 ஆண்டுகளாக சீமான் தான் பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னும், மோடியுடைய கைகூலிதான் சீமான் அப்படின்னும் இத்தனை ஆண்டு காலங்கள் இருந்த விமர்சனங்களை உடைக்கும் வண்ணமாக ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்க ட்விட்டர் குறித்து அந்த வீடியோ நம்ம பேச போறோம். வாங்க பாக்கலாம். நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே நாம் தமிழ் கட்சி மேலையும் சீமான் மேலையும் அதிகப்படியாக ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுடைய பி டீம் தான் நாம் தமிழ் கட்சி அப்படின்னும், சீமான் வந்து பாஜகவுடைய கைகூலிதான் அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் இத்தனை ஆண்டு காலங்களாக இருந்துட்டு இருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கட்சியும் திமுக கட்சியும் எதிர்த்து நாம் தமிழ் கட்சியினர் தொடர்ச்சியாக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்ததுனாலயும், மக்களுக்கு அதிகப்படியாக நாம் தமிழ் கட்சி மேல நம்பிக்கை வர காரணத்தினாலே தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொய்யான கட்டுக்கதையை உருவாக்கியிருந்தாங்க. ஏன்னா சீமானை எதிர்த்தோ நாம் தமிழ் கட்சியினரை எதிர்த்தோ வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால அவங்களை எளிதில் கடந்து செல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு துரோகி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாலே போதும், அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல தேவையில்லை அப்படின்ற காரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறையை கையாண்டிருக்காங்க திமுக கட்சி நிர்வாகம். ஆனா இது எல்லாத்தையுமே உடைக்கும் வண்ணம் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு ஆதரவாக ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ட்வீட் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே உடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2 நாட்கள் முன்னாடி நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மற்றும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளோட ட்விட்டர் அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டையே கதிகலங்க வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு கருத்து தெரிவிச்சாலுமே அந்த கருத்து தெரிவிக்கிற நபரையோ இல்ல அவங்க யூஸ் பண்ற அக்கௌண்டையோ முடக்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் பண்ணக்கூடிய ஒரு செயலாக இருந்துட்டு இருக்கு. இதனை எதிர்த்து பல்வேறு தரப்பினர் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருந்தாலும் தொடர்ச்சியாகவே இந்த ஒரு செயல் அப்படின்றது நடந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே சீமானுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் முடக்கத்திற்கு ஸ்டாலினும் திமுக கட்சியினர் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. இத்தனை ஆண்டு காலமா திமுக கட்சி சீமான் மேல வச்சிருந்த அனைத்து விமர்சனத்தையுமே உடைக்கும்படி ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான், மே 17 ஏக்க ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு திருமுருகன் காந்தி உள்ளிட்டோரது ட்விட்டர் அக்கௌண்டுகள் இந்திய அளவில் முடக்கப்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது. கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்வதே அறம், கழுத்தை நெறிப்பது அல்ல. எனவே ட்விட்டர் முடக்கத்தை விலக்கி சமூக வலைதளத்தை அதற்கான தரத்துடன் செயல்பட அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ஒரு ட்வீட்ல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் புரிய வருது அப்படின்னா, ஸ்டாலினோ திமுக கட்சியினரோ இதற்கு காரணம் இல்லை அப்படின்னும், இதற்கு முழுக்க முழுக்க ஒன்றியம் காவல்துறையினருக்கு கொடுத்த அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு செயல் அப்படின்றது உண்மையிலேயே பாஜகவுடைய எதிரி நாம் தமிழ் கட்சியினர் தான் அப்படின்னு எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவை எதிர்க்க வந்த கட்சி திமுக அப்படின்ற காலம் போய் பாஜகவை உண்மையிலேயே எதிர்க்கும் கட்சி அப்படின்னா நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்னு எல்லா தமிழ் மக்களுக்குமே புரிய வந்திருக்கு. மேலும் இந்த ஒரு செயல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.